இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிக்கிட்டு இருக்கு. தலகாணிக்கு கீழே சோப்பு வச்சு தூங்கினா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கிரீன்ல தெரியும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆவீங்க. வெறும் இந்த ஸ்டிக்கர்ஸால 30% ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பிச்சைக்காரங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்கன்னு கேட்டா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆவீங்க. ஒரு நாய் காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்குதா? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஃபேக்ட்ஸ் கேட்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 20. நீங்க நிறைய விதமான எருமலையை பார்த்துருப்பீங்க, அதை பத்தி கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அது பனிக்கட்டியால உருவான எருமலையை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை இல்லைன்னா இதை பாருங்க. இதுக்கு பேர் தான் ஐஸ் வால்கேனோ. இந்த வால்கேனோ ஒவ்வொரு வருஷமும் கசகிஸ்தான்ல உருவாகுது. இந்த மாதிரியான வால்கேனோ எதுக்கு உருவாகுதுன்னா, குளிர்காலங்களில் பூமியில் உள்ள வெப்பம் எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து வெளிப்படும் போது இந்த மாதிரியான ஒரு ஃபெனாமினன் உருவாகுது. இந்த மாதிரியான ஒரு ஃபெனாமினன் வருஷத்துக்கு ஒரு முறை உருவாகிறதுனால இதை பார்க்கறதுக்காகவே கசகிஸ்தானுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. நம்பர் 19. நம்ம நாட்டில் இருக்கிற ரோடுகள் எல்லாமே மேக்சிமம் குண்டுக்குள்ளேயே தான் எடுக்கும். நிறைய பேர் அதனாலேயே கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹைதராபாத்தில் சேர்ந்த இந்த கப்பிள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களோட சொந்த பணத்தை வச்சு ரோடுகளில் உள்ள குழிகளை எல்லாமே நிறைச்சிட்டு வராங்க. இந்த வயசான கப்பல்ஸ் கிட்ட நீங்க ஏன் இந்த மாதிரி வேலையை பண்றீங்கன்னு கேட்டப்போ, இந்த ரோட்ல இருக்கிற குழியாலேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 குழிகளுக்கு மேல நெருப்பு வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு நம்ம சேனல் இருந்து ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப். நம்பர் 18. இவங்க தான் நியூயார்க்கை சேர்ந்த ஷெர்வி அல்வாரேஸ். இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு டிசார்டரால பாதிக்கப்படுறாங்க. இவங்க 9 வயசுல இருக்கும் போது சிஸ்டமேட்டிக் ஸ்க்லரோடர்மா என்ற நோயால பாதிக்கப்படுறாங்க. இது ரொம்பவே ரேர் ஆன ஜெனட்டிக் டிசார்டர். இந்த டிசார்டர் பாதிக்கப்படுற உடம்புல இருக்கிற எல்லா சாஃப்ட் டிஷ்யூஸுமே கல்லு போல உரிய தொடங்கிடுமா. இதனால அந்த ஆளு போக போக சலை போல மாற தொடங்கிடுவாங்க. இந்த டிசார்டரால ஷெர்லி இல்ல இப்போ நடக்கவே முடியாது. அவங்க லைஃபே வீல்சேர்ல தான் இருக்கு. ஷெர்லி இந்த நிலைமையாலேயே அவங்க நேமே டிராஜிக் டால்னு மாத்திக்கிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஃபேமஸாகவும் இருக்காங்க. நம்பர் 17. நீங்கள் நிறைய விதமான லவ் ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த லவ் ஸ்டோரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆவீங்க. இவர் தான் நத்தையல். இவரோட வயசு 27. இவர் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் விற்கிறப்படுற இடத்துல இந்த காரை வந்து பார்த்துருக்காரு. இந்த காரை பார்த்த உடனே அவருக்கு இந்த கார் மேலே ஒரு லவ் வந்து வந்துடுது. அதனாலேயே சில காசு கொடுத்து இந்த காரை வந்து எப்படியோ வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த காரை வந்து டீப்பாக லவ் பண்ணி இது இப்போ வரைக்கும் இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இந்த கார் வந்து வச்சிருக்காரு. இதை பார்த்து சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நத்தையலுக்கு ஆப்ஜெக்டோஃபோபியான்னு ஒரு டிசார்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 16. உலகம் முழுவதும் நிறைய வித்தியாசமான ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க. அதனால ஒரு சில ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் ஒரு காரணத்தால் கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் எந்த ஒரு லாஜிக்கே இல்லாமல் கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி இல்லாஜிக்கலாக ஒரு ஃபெஸ்டிவல் இங்கிலாண்டில் கொண்டாடுறாங்க. ஒரு நாள் சம்மர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்போசபிள் பிளேட் எடுத்து அதுல ஷேவ் கிரீம் ஊத்தி ஒரு ஒருத்தருக்கும் மாத்தி மாத்தி மூஞ்சில அடிச்சுப்பாங்களா. பபுள் கம் சாப்பிட்டு அடுத்தவங்க வீட்டு செவரில் ஒட்டி வைக்கிறது ஒரு தவறான விஷயம். ஆனால் யூஎஸில் இருக்கிற சியேட்டல் என்ற இடத்துல அப்படி கிடையாது. அது ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு வர ஒரு மார்க்கெட் செவரில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பபுள் கம் சாப்பிட்டு பபுள் கம்மை ஒட்டி வச்சிடலாமா. அதனாலேயே இந்த வால் வந்து கம் வால்னு ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த வாலை வந்து விசிட் பண்ண வராங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க. தேங்க்யூ. பை பை.